பிப்ரவரி 12 பொதுக்காலம் 6 திங்கள். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 முடிய. சிதறுண்டு வாழும் பன்னீர் குலத்தினருக்கு கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பணியாளனாகிய யாக்கோபு வாழ்த்து கூறி எழுதுவது. என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும்போது நீங்கள் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும்போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாயிருப்பீர்கள். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும். அப்பொழுது அவரும் ஞானத்தைக் கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையைப் போன்றவர்கள். எனவே இத்தகைய இருமனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். தாழ்நிலையில் உள்ள சகோதரர் சகோதரிகள் தாங்கள் உயர்வு பெறும்போது மகிழ்ச்சி அடைவார்களாக. செல்வச் செழிப்பில் இருப்பவர்கள் தாங்கள் தாழ்நிலை அடையும்போது மகிழ்ச்சியாயிருப்பார்களாக. ஏனெனில் செல்வர்கள் புல்வெளி பூவைப் போல மறைந்தொழிவார்கள். கதிரவன் எழ வெயில் ஏறி புல் உலர்ந்து போம். அதன் பூ வதங்கி விழும். அதன் அழகிய தோற்றமும் அழிந்துவிடும். அவ்வாறே செல்வரும் தம் அலுவல்களில் ஈடுபடும்போது அழிவுறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 119 67 முதல் 68, 71 முதல் 72 மற்றும் 75 முதல் 76. பல்லவி, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன். ஆனால் இப்போது உம் வாக்கை கடைபிடிக்கின்றேன். நீர் நல்லவர், நன்மையே செய்பவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். பல்லவி, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம், ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. பல்லவி, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. ஆண்டவரே, உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன். நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே. எனக்கு ஆறுதலளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ. பல்லவி, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 11 முதல் 13 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பது ஏன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அருமையான இறை மக்களே, இயேசுவில் இனிமையான சகோதர சகோதரிகளே, ஒரு கவிஞனின் பாடல் எல்லோருக்கும் மிக பிடித்தமான அந்த பாடல். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களம் என்று.
இந்த பாடல் இசைக்கப்படுவதற்கு முன்னால் பூக்களுக்குள் போராட்டமா பூக்களுக்குள் பூகம்பமா என்று நாம் எண்ணி பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் இந்த உலகத்தில் தோன்றிவிட்ட எல்லா உயிர்களுமே போராடி வாழ்கிறது என்பது உண்மையாக இருக்கிறது. வள்ளுவன் சொல்லுகிறான், இடுக்கண் வருங்கால் நகுக. ஆம், துன்பங்கள் துயரங்கள் வரும் பொழுது நீங்கள் சிரித்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு துன்பம் கொடுக்கிறவர்கள் தோண்டு போய்விடுவார்கள். உங்களுக்கு வருகின்ற துன்பங்கூட நான் இவனை சென்று அணுக மாட்டேன் என்று உரமுதுகு காட்டி ஓடிவிடும் என்பது மிக தெளிவான ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆம், எப்பொழுதும் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை சோதிக்கப்படும். நம்பிக்கை அங்கே நடுகடலில் புயலில் சிக்கிய மரக்கலம் போல அது தத்தளிக்கும் என்பது உண்மையாக இருக்கிறது. ஆம், நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். சாதாரண கற்களாக இருந்தால் அவைகள் மண்ணுக்குள் புதைந்துவிடும், அல்லது சற்று அது மெருகூட்டப்பட்டிருந்தால் படிக்கட்டாக மாறிவிடும். ஆனால் ஒரு சிலையானது கற்பகிரகத்திற்குள் இருக்க வேண்டுமென்றால், மக்கள் வழிபடுகின்ற ஒரு சிலையாக மாற வேண்டுமென்றால், அது ஓர் ஆயிரம் அல்ல கோடிக்கணக்கான ஒளிகளின் அடிகளை அது தாங்கியாக வேண்டும். நம் கழுத்தில் அணிந்து கொள்கிறோமே தங்க நகைகள், அந்த நகை எவ்வாறு உருவாகியது என்று அதை உருவாக்கிய அந்த கொல்லனிடம் கேட்டால் தெரியும். அது நெருப்பில் புடம்போடப்படுகிறது, சிறிய சுத்தியலால் அது தட்டப்படுகிறது. அந்த தங்கத்தை சுரங்கத்திற்குள்ளிருந்து வெளியே எடுத்து வருவதற்கு முன்னால் அதுதான் எவ்வளவு அடி உதைகளை தாங்கி வருகிறது. மின்னுகின்ற தங்கம் அடிபட நான் தயங்குகிறேன் மாட்டேன் என்று சொன்னால் அது ஒரு குப்பையாகத்தான் கிடக்கும். அதுபோல இரும்பை எடுத்து கொண்டால் கொல்லன் அதனை கடப்பாறையாக மாற்ற வேண்டும், அரிவாளாக மாற்ற வேண்டும் என்றால் சுத்தியலால் நெருப்பால் அதை புடம் போட்டு அதை அடித்து அந்த உருவத்திற்கு கொடுக்கிறார். ஒரு கட்டிடம் உறுதியாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு பூகம்பம் ஏற்படும் போது, நிலநடுக்கத்திலும் அது உறுதியாக இருந்தால் அது சிறப்பான ஒரு தஞ்சாவூர் கோயிலைப் போல, அந்த காவிரியின் குறுக்கே கட்டப்பட்ட கல்லணைப் போல உறுதியாக இருக்கிறது என்று சொல்லுவோம். அதுபோலத்தான் இறை நம்பிக்கை என்பது எப்பொழுது வெளிப்படுகிறது என்றால், அந்த இறை நம்பிக்கையாளனுக்கு துன்பங்கள் துயரங்கள் நோய் நொடிகள் வரும் பொழுதுதான் அவனுடைய நம்பிக்கை உறுதிப்படுகிறது. இதைத்தான் யோபு சொல்லுவான், கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்து கொண்டார். ஆம், அருமையான இறை மக்களே, யோபிடம் காணப்பட்ட அந்த மனநிலையானது உறுதியான ஒன்றாக இருக்கிறது. இறைமகன் இயேசு 100 விழுக்காடு மனிதன், இறைமகன் இயேசு 100 விழுக்காடு இறைவன். மனிதன் என்ற முறையிலே இந்த உடல் சார்ந்த அந்த துன்பங்கள் இருந்ததை பார்க்கலாம். இறைவன் என்ற முறையிலே இறைவனை எதிர்த்து அல்லகை சாத்தான் அவரை சோதிப்பதை பார்க்க முடிகிறது. 3 வித சோதனையும் அவர் வென்றெடுத்தார் என்பது தெளிவாக இருக்கிறது. ஆம், நாம் எப்படி இந்த துன்பங்களில் துயரங்களில் நெருக்கடிகளில் வெற்றி பெற முடியும் என்றால், இயேசு இறுதியாக சொல்வார், தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இதுதான் சிலுவையில் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், அவருடைய துன்பத்தில் கற்றுக் கொடுத்த பாடம். எனவே நமக்கு துன்பம் வரும் பொழுது அத்தனை ஆண்டவரிடம் நீங்கள் ஒப்படையுங்கள், கண்டிப்பாக அந்த துன்பம் துன்பமாக இருக்காது என்பது உண்மை. இந்த கையளிப்பு தற்கையளிப்பு செய்வதற்கு நமக்கு தாழ்ச்சி தேவை, இறை நம்பிக்கை தேவை, இந்த துன்பத்திலிருந்து நான் மீண்டு வருவேன் என்ற ஒரு தெளிவு தேவை. நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளில் நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கின்றோம்? ஒரு சிறிய அலைபேசி அது பழுதாகிவிடக்கூடாது, ஒரு சிறிய அலைபேசி அது எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. துன்பமில்லா ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறோம். துன்பம் இல்லை என்றால் இன்பத்திற்கு வழி இல்லை. வெயிலின் அருமை நிழலில் தெரியும், வெயில் இருந்தால்தான் நிழலுக்கு பெருமை. சிந்திப்போம். நாம் எவ்வார் அன்பின் நிறைவா, இந்த அருமையான நாளை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி.
அன்னை மரியாள் பெருலத்துக்கு லூர்து மலையிலே காட்சி அளித்து அந்த விழாவை நாங்கள் நேற்று எண்ணி பார்த்து என்று நிற்கின்ற பொழுது அந்த காட்சியை வெளிப்படுத்தும் பொழுது அங்கே பெருந்தத்து எவ்வளவு துன்பங்களுக்கு உள்ளானார். அந்த துன்பத்தில் அவர் போராடுகின்ற பொழுதுதான் அவள் அந்த காட்சிக்கு சாட்சியாக மாற முடிகிறது. ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நாங்கள் எங்கள் துன்பத்திலும் துயரத்திலும் உம்மை பற்றி கொண்டு எங்களை உம்மிடம் ஒப்படைத்து ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ தேவையான ஆற்றலை வலிமையும் தாரும்.